நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மதுரை மாநகராட்சியில் சுகாதாரத்துறை ஒப்பந்த பணியாளராக மருந்து வழங்கும் வேலை பார்த்து வரும் பெண் ஒருவர் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்கும் நோக்கில் அவர் வரும் வழியில் காத்திருந்தார். பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் இதனை கவனித்து அந்த பெண்ணை தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர். தான் பணிபுரிந்து வரும் மதுரை மாநகராட்சியின் 17வது வார்டுக்கு உட்பட்ட சம்பட்டிபுரத்தில் உள்ள சுகாதாரத்துறை ஆய்வாளரான முருகன் என்பவர் தனக்கும் தன்னுடன் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களிடமும் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுவதாக புகாரும் தெரிவித்தார். மேலும் அவரது சீண்டல்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் வேலையிலிருந்து அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டுவதாகவும், இதனால் கடுமையான மன உளைச்சல் அடைந்து போலீசில் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாதாலும் முதலமைச்சரை சந்தித்து நேரடியாகவே புகார் அளிக்க வந்தேன் என்றார். அந்த பெண்ணின் புகாரை கேட்டறிந்த மாநகர காவல் ஆணையரான பிரமோத் ஆனந்த் புகார் குறித்து உடனடியாக நடவடிக்கைக்கும் உத்தரவிட்டார். மகளிர் காவல் ஆய்வாளரின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் சுகாதார ஆய்வாளரான முருகனை விசாரணைக்கு அழைத்து வர சென்றபோது அவர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதும் தெரிய வந்தது. அவரை காவல்துறையினர் தேடியும் வருகிறார்கள். அந்த ஒப்பந்த ஊழியரைப் போலவே அங்கு கணினி ஆபரேட்டராக பணிபுரியும் பெண் ஒருவரும் பாதிக்கப்பட்டும் உள்ளார். அவர் தனது குடும்ப சூழல் குறித்து புகார் அளிக்கவில்லை என்று கூறினாலும் மன்மதன் போல அதிகாரி முருகன் செய்த அத்துமீறல்கள் புட்டு புட்டும் வைத்தார். பணிக்கு செல்லும் பெண்களை படுக்கை கலைக்கும் இது போன்ற அராஜக அதிகாரிகளின் அரசு பணியை பறிப்பதோடு சட்டத்தின் முன்பு நிறுத்தி சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.